வணக்கங்க. பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா நேற்று பாலா பண்ண விஷயம் ரொம்ப 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 மோசங்க. அது சிவானியை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ரொம்ப காப்பாற்றி விட்டாப்புல. அது பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்ல பிளேயில் தன்னை நம்பியிருக்க லவ்வர் மாதிரி உள்ள நல்லா ரெண்டு பேரும் பழகிட்டு கேட்டால் ஃப்ரெண்டுங்கிறது அண்ணன் தங்கச்சிங்கிறது என்ன ஒரு ஆக்டிங்கு. ஆனால் அவளுக்காக போ அவளை எப்படி தப்பிச்சு வச்சது வந்து செம பிளான் இல்லை. இந்த மாதிரிலாம் மூளை எல்லாத்துக்குமே வராது. பாலா சரியான திருடங்க. இதில் வந்து நீங்கள் எந்த வித இதுவுமே சந்தேகமே வேணாம். அவன் எப்படின்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை ஆஜித்து அதை கஷ்டப்பட்டு கொண்டு போய் அதை ஒழிச்சு வைக்கும் போதே டபால்னு கரெக்டாக பார்த்து கரெக்டாக கண்காணித்து ஆட்டையை போட்டான். அது ஒன்று. ரெண்டாவது சொத்து பத்திரம் வச்சுட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா அதே விதான் நல்ல பார்வை பயங்கரமான நாள். நல்ல திருட்டு புத்திலாம் ஏகப்பட்டது இருக்குது. பயப்பில்ல எல்லாம் வேலை பண்ணுமோ அது. ரெண்டாவது ஆரி. ஆரியை பற்றியும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. இங்கே ஒன்றும் புகழ்களவுக்கு ஒரு ஒன்றும் பெரிய நல்லா வரலாம் கிடையாது. என்னை திட்டாலும் பரவாயில்ல, உண்மையாக சொல்கிறேன் கேட்டுங்க. ஆரி தலைவர் எப்படின்னு வச்சிங்களேன் அடுத்தவங்களை குறை சொல்லி குறை சொல்ல குறை குறை சொல்லி குறை சொல்லியே முன்னேறிட்டாப்புல. மக்கள்கிட்ட அதுதான் ஓட்டை வாங்கிட்டாப்புல. ஆனால் பாருங்கள் அவரோட கேம் பிளேவெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அனுதாபம் 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 அனுதாபமும் குறை. இதை ரெண்டை வச்சு தான் அவர் இந்தளவுக்கு வந்திருக்குது. நிசா ஐயா அது ஒரு சுத்த வேஸ்ட்டுங்க. ரியா 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 ரியான்னு ரியா பின்னாடியே போயிட்டு இது பண்ணிடுச்சு. அடுத்தது நம்ம சொல்லணும்னா நமது பாசி அர்ச்சனா அக்காவை பற்றி சொல்லணும். அர்ச்சனா ஐயா அதெல்லாம் பொம்பளையே கிடையாதுப்பா, சுத்த வேஸ்ட்டு. ஐயோ பயங்கரமான இது. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை யார் ஜெயிப்பாள்னு தெரியாது. யார் ஜெயிச்சா கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் மற்றவங்க ஜெயிக்கிறது சத்தியமாக டிசர்வ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆரிட்டு அனிதாவும் இருந்தாலும் நல்லா ப்ளே பண்ணுறாப்புல. அனிதாவுக்கு எப்படி டேமேஜ் பண்ணுங்கிறது கரெக்டாக பண்ணுறாப்புல. ஆனால் ஒன்று அனிதா மட்டும் ஜெயிச்சிடக்கூடாதுங்க, ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடும். ஏன்னா அவங்களோட சிரிப்பும் தாங்க முடியல, அழுவையும் தாங்க முடியல, வேறு லெவலில் கேவலப்படுத்துகிறாங்க. அது பிக் பாஸ் கண்டஸ்டனுக்கு சோதனைன்னு பார்த்தா அது நமக்கு சேர்த்து சோதனையாக இருக்காப்புல. ஏன் பாருங்கள் நம்ம பாலாவை பாருங்கள், வேறு லெவல் பாடி வச்சுருக்காப்புல. ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல ஒன்றுமே கிடையாது. ஐயோ இது வேறு நான் சொல்லிட்டேனே, இது எதாவது தப்பாயிடுமா? பரவாயில்ல சொல்லுவோம், யூடியூப் தானே, அது கொஞ்சம் தானே, இது தப்பாலாம் சொல்லியே. சிவானி அவங்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் பார்த்துக்க. சிவானி மிச்சர் தான், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்படியே ஜாலியாக அந்த வீடியோ போட்டேன். இதை அப்லோட் பண்ணுவேனா இல்லையான்னு தெரியாது. சும்மா வாய்ஸ் ஓவர் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக இதை ட்ரை பண்ணது. நல்லபடி வந்திருக்கா இல்லையான்னு தெரியல. அது சரி, சோமு வின் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா பப்பட்டாக இருந்தால் கூட அப்பப்போ நல்லா காமெடி பண்ணுறாப்புல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய தோல்வி, அந்த தோல்வியிலேருந்து மீண்டு வரணும்னு பார்க்குறாப்புல. சோமு ஜெயிச்சாவோ, ரம்யா பாண்டியன் ஜெயிச்சாவோ, ரியா ஜெயிச்சாவோ, ஆரி ஜெயிச்சாவோ, பாலா ஜெயிச்சாவோ, கண்டிப்பாக இவங்க 4 பேருக்குமே டிசர்வ்னு நினைக்கிறேன். மற்ற யார் ஜெயித்தாலும் மற்றவங்களும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நேரமும் காலமும் கரெக்டாக இருக்கணும். இங்கே பிக் பாஸ் எவனையும் ஜெயிக்க விட மாட்டாப்புல. PP1 ஜூலி, PP2 ஐசு, PP3 வனிதா, இப்போ வந்து PP4 அனிதா. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. யார் வின் பண்ணாலும் ஓகே, அனிதா மட்டும் வின் பண்ணுறக்கூடாது. அதை இப்போ பிக் பாஸ் பார்த்துப்பாரு. ஆனால் அவங்கள எலிமெண்ட் பண்ணவும் விட மாட்டாருங்க. அந்தளவு திறமையாக பண்ணுருவார், வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இந்த வாரம் கண்டிப்பாக வந்து அவங்ககிட்ட ஹெல்மெட்டுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பசர் டாக் பார்த்தீங்களா, அத்தனைக்கும் இவங்களை தான் வச்சுருந்தாங்க. ஆனால் கேள்வி ஃபுல்லாகவுமே அனிதாவுக்கு. ஏன்னா அனிதா வந்து நியூஸ் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இது ஸ்லைடு பார்த்து தான் அவங்க வாசிப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு திறமையாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு அவங்களை காப்பாற்றினது. ஸோ அனிதாவை காப்பாற்றினே